நண்பர்களே வணக்கம். ஒரு தடவை ஐயா பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தங்க வந்து, ஐயா நம்ம எதுக்காக ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க. இப்போ பெரும்பாலும் இந்த முகாம்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஞானம் அடையிறது எப்படி அப்படிங்கிற கேள்வியில் தான் வருவாங்க. அவங்க எதுக்காக ஞானம் அடையுங்கிற கேள்வியோட வரவங்க யாரும் இது வரைக்கும் ஜாஸ்தி அப்படி வந்தது கிடையாது. ஆனாலும் பாருங்கள், இந்த ஞானங்கிற பேரை கேள்விப்படும்போது அது ஏன் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி ஒரு சராசரி மனுஷனுக்கு ஏற்படுறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா சராசரியான மனுஷனுக்கு வந்து ஞானம்னா என்னென்னே தெரியாது. அவங்களுக்கு தெரியாத ஒன்றை போய் அடைஞ்சணும்னு சொல்லணும்னாக்க அது ஏன் அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க தான் செய்வாங்க. இப்போ சராசரி மனுஷனை விட்டுருவோம், இப்போ இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுறவங்கள கூட எடுத்துக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஞானம்னா என்னென்னு அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தாங்க அவங்க ஞானம் அடைஞ்சப்ப ஏதாவது விசேஷமான சில அனுபவம் ஏற்பட்டதாக சில பேர் சொல்லுவாங்க. இப்போ ஜே கிருஷ்ணமூர்த்திட்ட ஒரு தடவை இதை பற்றி கேட்குறப்ப, ஞான நிலையிலலாம் ஒரு நிலையாக கூட கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி ஞானின்னு சொல்லப்படுற ஒருத்தரே ஞான நிலை எதுவும் சொல்லி கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படின்னா அந்த உண்மையில இந்த ஞான நிலைன்னு ஒன்று இருக்குதா இல்லை இல்லையா? இப்போ வேதாந்த சாஸ்திரம்னா இதை பற்றி என்ன தான் சொல்லுது? இப்போ நம்ம வந்து நம்மளை பற்றி ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து உடலாலும் மனசாலும் ஆக்கப்பட்ட ஒருத்தராக நம்மளை புரிஞ்சு வச்சிட்ருக்கோம். இப்போ தோன்றி மறையக்கூடிய ஒன்றாகவும் பாதிப்புகளுக்கு உட்பட ஒருத்தராகவும் நாம் இருக்கிறதா நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் நம்மளோட நிஜ ஸ்வரூபம் வந்து இந்த உடம்போ மனசோ கிடையாது, அது ரெண்டையும் கடந்த ஆன்மா தான் நம்மளோட நிஜ ஸ்வரூபம். தோற்றமும் மறைவும் இல்லாத நித்தியமான ஆனந்த ஸ்வரூபமாக தான் நம்மளோட நிஜ ஸ்வரூபம் இருந்துகிட்டு இருக்குது. நான் ஆன்மா தான் அப்படிங்கிறத அறியாமல் இருக்கிறது தான் அஞ்ஞானம். நான் வந்து உடம்பையும் மனசையும் கடந்த ஆன்மாவாக இருக்கனே அப்படின்னு அறிஞ்சிக்கிறது தான் ஞானம். இந்த மாதிரியெல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப விலாவாரியாக எல்லாம் சொல்லுது. இப்போ நம்மளை வந்து நம்மளை உடம்போடையும் மனசோடையும் சம்பந்தமில் ஒருத்தராக கருதுகிறப்ப, மனசு மற்றும் இந்த உடலோடு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக வந்து நம்மளை பாதிச்சுப்படுது. அதே சமயத்தில் நம்ம வந்து நம்ம உடலையும் மனசையும் கடந்த ஆன்மாவாக கருதுகிறப்ப தான் இப்போ நம்ம சொன்ன எல்லா பாதிப்பிலிருந்தும் நம்ம விடுபட்டுடுறோம். அப்படி விடுபடுறத தான் நம்ம விடுதலை இல்லை மோட்சம் அப்படின்னு முத்தி அப்படின்னு எல்லாம் இந்த சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப சொல்லுது. அப்படி இந்த விடுதலை அடைகிறது மூலம் தான் இன்ப துன்ப பாதிப்பிலிருந்தும் விடுபட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்கள். இப்போ நம்ம வந்து நான் இப்போ ஆஃபீஸில் உட்காந்து நம்மளோட பணியில் ஈடுபட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் வருது. உடனே வந்து அவர் நம்மக்கிட்ட ஓடி வந்து, உங்கள் வீட்டு பக்கம் வீடெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்க தகவல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே நம்ம வந்து ரொம்ப பதட்டத்தோடு நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டை போக்கி வேகமாக போகிறோம். நம்ம தெருவுக்குள்ளே போனதுமே நம்மளோட வீடும் நம்ம வீட்டு மாடியும் தெரியுது. நம்ம மாடியிலேருந்து அப்படியே கருப்பாக புகை அப்படியே கிளம்புறதை பார்த்து ரொம்ப பதட்டமாகவும் அதிர்ச்சியாகவும் வந்துடுது நமக்கு. நம்ம வீட்டை நெருப்பி பார்க்குறப்ப தான் நெருப்பு வந்து நம்ம வீட்டில் பிடிக்கல அப்படின்னு தெரியுது. பக்கத்து தெருவில் பிடிச்ச தீயோட புகை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நம்ம மாடியிலேருந்து வெளிப்பட்டது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஏற்பட்ட பதட்டம் கூட அப்படியே அந்த புகையை பார்த்தப்ப தான் நம்மளுக்கு அந்த பதட்டம் நமக்கு முதல்ல வந்துச்சு. ஆனால் பாதிப்பு வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த ஏற்பட்ட பதட்டம் கூட அப்படியே நீங்கி மன அமைதியும் சாந்தியும் கூட வந்துடுது. இது மாதிரி தான் இந்த உடலுக்கும் மனசுக்கும் ஏற்படுற பாதிப்பு எல்லாமே உண்மையான நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்லை அப்படின்னு உணர்கிறப்ப நம்மளுக்கு சாந்தி ஏற்படுது அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்லுது. இப்போ இந்த சாஸ்திரங்களோட சொல்கிறதபடி நாமும் உடலையும் மனசையும் கடந்த ஆன்மா அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். வேதாந்த சாஸ்திரம் எல்லாமே ஞானத்தை விட முக்திக்கு தான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. ஞானங்கிறது ஒரு வழி தான், அந்த வழி தான் நம்மளை முக்திக்கு கூட்டிகிட்டு போகுது. ஞானங்கிற பேர்லேயும் முக்திங்கிற பேர்லேயும் என்னென்னவோ வினோதமான நிலையெல்லாம் கற்பிதம் பண்ணி நம்ம வச்சிட்ருக்கோம். உலகம் எல்லாத்தையும் ஒன்றா கண்டதாகவும் தானும் உலகம் வேறு இல்லைன்னு கண்டதாகவும் சில ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. ஞானம் பெற்றதும் ஏதோ ஆனந்த பரவசனெல்லாம் அடைஞ்சு விட்டதாக கூட சில ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. இப்படி உலகம் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துறது தான் ஞானத்தோட பலனா?
ஆனந்த பரவசனில் அடைஞ்சிடுறது தான் அந்த ஞானத்தோட பலனா? இதை பற்றியெல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பெரும்பாலும் ஞானிங்க வந்து இது ஞானம் பட்டுறது ஏதோ ஆனந்த பரவசனில் அடைஞ்சு விட்டுதான் சில பேர் சொல்கிறாங்க. சில ஞானிங்க வந்து உலகம் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறது தான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறதுங்கிறதும் இல்லை ஆனந்த பரவசனில் எல்லாமே உடல் மற்றும் மனசோட பங்களிப்பால் தான் அது ஏற்படுது. இப்படி இந்த உடல் மன அனுபவங்களை ஆன்மாவோட தொடர்புடையதே நம்ம எடுத்துக்க முடியாது. ஆன்மீக அனுபவம்னு சொல்கிற எல்லாமே உலகியல் அனுபவங்களை மாதிரி வெறும் உடல் மற்றும் மன அனுபவம் தான் அது. உடல் மற்றும் மன அனுபவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறது வரைக்கும் இந்த உடல் மற்றும் மனசுக்கு தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் இந்த உடல் மற்றும் மன அனுபவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காதப்ப அந்த அனுபவம்லாம் என்ன ஆகும்? இப்போ தோன்றிகிட்டு இருக்கிற எல்லா அனுபவமும் தானாக மறைஞ்சு தான் போயிடும். தோன்றிய அனுபவம் எல்லாரும் மறைஞ்சி விட்டு தான் வச்சுக்குவோம். இப்போ புதுசாக ஏதாவது அனுபவம் எதுவும் தோணாதா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு கணத்துக்கும் கணத்துக்கு கணம் புதுசு புதுசாக அனுபவம் தோன்றிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி தோன்றிட்டு வர அனுபவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே அது எப்படி வந்துச்சோ அதேமாரி சுலபமாக அது பாட்டு தானாக மறைஞ்சி போயிடும். இப்போ மனசு மற்றும் உடல் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலைமையில் அது சுலபமாக அப்படியே மறைஞ்சி போயிடுது. அதுக்கு பதிலாக அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறத வச்சுக்குவோம். இப்போ என்ன ஆகும்? இப்போ இங்கே இந்த முக்கியத்துவம் கொடுக்குறதுனா என்ன? இப்போ வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி வருது, நல்ல மன நிம்மதி இருக்குது, உற்சாகம் வருது, இது எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. இது எப்போவுமே நம்மக்கிட்ட நீடிச்சே இருக்கணும், இப்படி நீடிச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்து நம்மளுக்குள்ளே ஏற்பட்டுருது. அதே மாதிரி வருத்தம், பயம், கோபம் இல்லாட்டி ஒரு அருவறுப்பான உணர்ச்சி இப்படி எதுனாச்சும் நம்மளுக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உடனே இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுறோம். இது திருப்பி நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டும் நம்ம எண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு சந்தர்ப்பத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சியோட வெளிப்பாட்டை நிர்வாகம் செய்கிற பொறுப்பை வந்து இந்த ரெண்டு சந்தர்ப்பத்துலேயும் நம்ம கையில் எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆற்றுக்குள்ளார நம்ம கையை விட்டுட்டால் என்ன ஆகும்? ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியை போய் நில்லுன்னு சொல்லி கையை உள்ளுக்குள்ளே விட்டாலும் சரி, இல்லாட்டி வேகமாக ஓடுன்னு சொல்லிட்டு கையை அதுக்குள்ளே விட்டாலும் சரி, நம்ம கையை சுற்றிட்டு என்ன ஆகும்? அந்த நீர் அப்படியே சுழல ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் வந்து நம்ம நமக்கு ஏற்படுற உணர்ச்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் சரி இல்லை எதிராக செயல்பட்டாலும் சரி அங்கே ஒரு சுழலும் ஒரு போராட்டமும் தானாக வந்துடுது. நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு பிரவாகத்தில் போய் ஒரு தடங்கள் உண்டாகிடுது. இதுதான் அகப்போராட்டமாக கூட ஆகி போயிடுது. இதனால தான் இந்த அக விடுதலை கூட பாதிக்கப்பட்டுருது. உண்மையில் அக விடுதலைங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு தான். அது அதில் ஏற்படுற பாதிப்பு தான் செயற்கையாக இருக்குது. தடங்கள் எல்லாமே இந்த அகப்போராட்டத்தில் தான் வந்து ஏற்பட்டு அது ஒரு செயற்கையான தடங்களாக கூட ஆகிடுது. இப்படி இந்த உடல் மற்றும் மனசோட அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறத நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். அப்படி புரிஞ்சிக்கிறது மூலமாக டோட்டலாக இந்த அகப்போராட்டம் அப்படியே நின்று போயிடுது. அப்படி அகப்போராட்டம் நின்று போன நிலைமையில் நம்மளோட இந்த மன உடல் அனுபவம் எல்லாமே அப்படியே ஒரு பிரவாகமாக ரொம்ப அப்படியே ஈஸியாக ஓடி அப்படியே மறைஞ்சி போயிடுது. இந்த அக உணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது எதையுமே பிடிச்சு வைக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் அப்படி பிடிச்சி வைக்க முயல்கிறது தான் தவறு அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கிறது தான் நம்ம இங்கே ஞானங்கிற பேரில் நம்ம இங்கே சொல்கிறோம். அதனால் இந்த ஞானங்கிறது வந்து ஒரு அனுபவம் கிடையாது, இது ஒரு அறிவுபூர்வமான தெளிவு தான், ஜஸ்ட் ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. அதனால் ஞானங்கிறது வந்து ஒரு அனுபவம் கிடையாது, ஒரு அறிவுபூர்வமான புரிதல் மட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ மனசு மற்றும் உடலில் ஏற்படுற உணர்ச்சி எல்லாமே இயற்கையாகவே அது மாதிரி தானாக தான் ஏற்பட்டுருக்கு. இப்படி தோன்றிய இயற்கையாக தோன்றது எல்லாமே மறு வினாடியே அப்படியே மறைஞ்சிடுறது தான் இயற்கையாகும். இங்கே நம்மளோட முயற்சி எதுவுமே கிடையாது, தேவையும் இல்லை, தானாக தோன்றி தானாக அது மறைஞ்சி போயிடுது. இப்படி தோன்றதும் மறையிறதும் ரொம்ப சுலபமாகவும்
இயற்கையாகவும் அமைஞ்சிறதை நம்ம இந்த பிரவாகம்னு சொல்லி நம்ம சொல்லி அதை பெயரிட்டிருக்கோம். இதே தான் முக்தி மோட்சம் விடுதலை அப்படின்னு சொல்லி கூட சாஸ்திரமெல்லாம் சொல்லுது. இப்போ நம்மளுக்கு வந்து ஏற்படுற இந்த உடல் மற்றும் மன உணர்ச்சியை பிடிச்சு வச்சுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான புரிதல் தெளிவு இருந்தால் மட்டும் போதும், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வந்து நம்மளோட மனசு அப்புறம் இந்த உடல் உணர்ச்சியை இயற்கையாக வந்து போகிறதுக்கு அனுமதிச்சிட்டா மட்டும் போதும். இந்த இப்படி இயற்கையான செயல்பாட்டுக்கு அனுமதி வழங்குறது தான் இந்த ஞானம். இயற்கையான செயல்பாடு தான் விடுதலை இல்லாட்டி முக்தி. இயற்கையாக செயல்படுறப்ப அகத்த லெவலில் நம்ம எப்போவுமே புதுமையாகவே இருந்துக்கிட்டு இருப்போம். பழமை எல்லாமே தானாகவே மறைஞ்சி அப்படியே ஓடி போயிடுது. நமக்கு ஏற்படுற உணர்ச்சி எதனாச்சும் தேவை அப்படின்னாக்க நம்ம செயல்பாட்டுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நம்ம அந்த உணர்ச்சியை வந்து நம்ம செயலுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் எந்த உணர்ச்சியும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. அங்கே எந்த உணர்ச்சி வேணாலும் வரலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. செயலுக்கு தேவையான மட்டும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டால் போதும். தேவையில்லாததெல்லாம் எடுக்காமல் விட்டுவிட்டோம்னா தானாகவே அது மறைஞ்சு போயிடுது. இப்படி உணர்ச்சியை பொறுத்தவரையிலும் எல்லா உணர்ச்சியும் இயற்கையானது தான், எல்லாமே புனிதமானது தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது தான் சரியாக இருக்கும். செயலில் மட்டும்தான் சரியானது தவறானது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. செயலில் மட்டும்தான் நல்லது கெட்டது அப்படின்னெல்லாம் கூட வரன்முறையெல்லாம் இருக்குது. இந்த மன உணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது எல்லாம் தோன்றுறது தான் இயற்கை. அப்படி தோன்றுற உணர்ச்சி எல்லாமே மறையிறது தான் இயற்கை கூட. அப்படி மறையிறது தான் தோன்றதை விட கூட ரொம்பவும் ஒஸ்தி. இப்படி உணர்ச்சி மறையிறது தான் நம்ம உணர்ச்சியோட விடுதலைன்னு கூட சொல்கிறோம். அதுதான் விடுதலை இல்லாட்டி முக்தின்னு சொல்கிறோம். இதுதான் ஞானத்தோட பலனாகவும் இருக்குது, ஞானத்தோட வழியாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள